சேலம் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக இன்று முதல் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படவுள்ளன. சேலம் மாவட்டத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அதை கட்டுப்படுத்தும் வகையில் சேலம் மாநகர் எல்லைக்குள் செயல்படும் வணிக வளாகங்கள், ஜவுளிக்கடைகள், நகைக்கடைகள், பல்பொருள் அங்காடிகள் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே செயல்பட உத்தரவிடப்பட்டுள்ளது. குளிர்சாதனங்களை பயன்படுத்தவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகளை திறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்ப்பேட்டை மெயின் ரோடு, நாவலர் நெடுஞ்செழியன் சாலை, லாங்லி ரோடு, பால் மார்க்கெட், லீ பசார், வீரபாண்டியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் அனைத்து கடைகளும் மாலை 6 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகளான கொங்கனாபுரம், வீரகனூரில் வரும் 23ஆம் தேதி வரை வாரச்சந்தை செயல்பட அனுமதி கிடையாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்காட்டிற்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாட்களில் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழை கட்டாயம் கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 23ஆம் தேதி வரை மேட்டூர் அணை பூங்காவிற்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் சேலம் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் இன்று முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், தேநீர் கடைகள் மற்றும் உணவகங்களில் பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலா தலமான கொல்லிமலைக்கு செல்வோருக்கு கட்டாயம் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும் ஆட்சியர் ஸ்ரேயா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்துகிறார். மாநிலத்தில் கொரோனா பரவல், அதன் தாக்கம் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார். பள்ளிகளை திறக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மருத்துவ நிபுணர்கள் அப்போது வலியுறுத்தினர். அதன் அடிப்படையில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ஒரே நேரத்தில் 50% மாணவர்களுடன் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க அரசு முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. சூழலில் பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிகாரிகளிடம் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர். தமிழகத்தில் இன்று முதல் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்குகின்றன. கொரோனா தொற்று பரவல் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டு ஆன்லைன் வாயிலாக மட்டுமே மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள். சமீபத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டன. இந்த சூழலில் அனைத்து கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கும் நடப்பு கல்வியாண்டுக்கான ஆன்லைன் வகுப்புகள் இன்று முதல் தொடங்குகின்றன. இந்த அறிவிப்பு 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்கள் நீங்களாக மற்ற அனைத்து கல்லூரிகளுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கல்லூரிகளிலும் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கல்லூரிகளுக்கு நேரில் வர உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தமிழக அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சிவகார்த்திகேயன் நடித்து வரும் டான் படத்தின் படப்பிடிப்பு அனுமதி இன்றி நடத்தப்பட்டதால் படக்குழுவினருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதோடு இயக்குநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன் நடிப்பில் சிவி சக்கரவர்த்தி இயக்கி வரும் டான் என்ற படத்தின் படப்பிடிப்பு ஆனைமலை ஆற்றங்கரை அருகே மேம்பாலத்தில் நடைபெற்றது. இதற்காக கோவை மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி ஏதும் பெறாமல் படப்பிடிப்பு நடந்துள்ளது. படப்பிடிப்பை வேடிக்கை பார்ப்பதற்காக ஏராளமானோர் குவிந்தார்கள். அதில் பெரும்பாலானோர் முகக்கவசம் இன்றியும் தனிநபர் இடைவெளியும் இன்றி சுற்றித் திரிந்தனர். இதனால் அப்பகுதியில் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. மேலும் அவ்வழியாக பொதுமக்களின் வாகனங்கள் செல்லவிடாமல் படக்குழு தடுத்து நிறுத்தியதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் வேடிக்கை பார்க்க வந்தவர்களை விரட்டி அடித்து போக்குவரத்தை சீர் செய்தனர். அனுமதியின்றி படப்பிடிப்பு நடத்தியதை அடுத்து இயக்குநர் சிபி சக்கரவர்த்தி மீது பெருந்தொற்று நேரத்தில் கூட்டம் கூட காரணமாக இருந்ததாக கூறி பெருந்தொற்று தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படக்குழுவுக்கு 19,400 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனா காலத்தில் கோவையில் கிராம பகுதிகளில் படப்பிடிப்புகள் நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என்று எதிர்ப்பும் எழுந்துள்ளது. கிராம பகுதியில் வந்து ஷூட்டிங் நடக்கிறப்போ மக்கள் வந்து ஆர்வ கோளாறின் காரணமாக அதிக அளவில் கூடுறதுனால, அது முகக்கவசங்கள் இன்றி சமூக இடைவெளி இன்றி இருந்ததுனால கொரோனா தொற்று ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் அதிகரித்து வருகின்ற நிலையில் இன்னும் அதிகமான ஒரு கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி ஷூட்டிங்குகளை வந்து தடை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் நிதிநிலைமை தொடர்பாக வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்று வெளியிடுகிறார். திமுக அரசு பொறுப்பேற்றதும் தமிழகத்தில் அதிமுக அரசின் செயல்பாடுகளால் நிதியிழப்பு ஏற்பட்டதாக பேட்டியளித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன்,
மாநிலத்தின் நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11:30 மணியளவில் செய்தியாளர்களை சந்திக்கும் அமைச்சர் 120 பக்கங்களை கொண்ட வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார். இதில் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வருவாய் இழப்புக்கான காரணம், கடன் விவரம், போக்குவரத்து, குடிநீர், மின்வாரிய துறைகளின் வரவு செலவு, நிதிச்சிக்கல் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.